இதேதனை கண்டுபிடிச்சிட்டா பாஸ் அப்படியா வெரி குட் எங்கடா இருக்காவே வந்தியில இருக்கான் பாஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான் ஷபாஸ் சரியான இடம் சரியான நேரம் டேய் அவன் சாப்பிட்டு எப்படி பின்னாடி தான் கைகள் வருவேன் அங்க வச்சு அவனை தூக்குங்கடா சரியா பாஸ் சரியா பாஸ் டேய் 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 அது வரைக்கும் அவனோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டேரு ஓகேவா செல்லு ஆஃப் பண்ணாத ஆன்ல வை கான்ஃபரன்ஸ்ல போடு என்னடா சாப்பிட ஆரம்பிச்சிட்டானா சோத்துல கறிகளும் ஊத்துட்டான் பாஸ் ஊத்தட்டும் ஊத்தட்டும் அண்ணா இப்ப மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு இருக்காம அண்ணா ரசம் போய்கிட்டு இருக்கு பாஸ் மோருக்கு வந்துட்டா மோர் ஊத்திட்டானா அவனுக்கு அடுத்து பால் தாண்டா டேய் அவன் மோருக்கு வந்துட்டான் எல்லாரும் அலர்ட் ஆகுங்கடா டேய் நீ என்ன பண்ற அவன் சாப்பிட்டு கைகள் வருவான் பின்னாடி ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணுங்க சரணா சரணா என்னடா எந்திரஸ்தானா டேய் சோத்த கொண்டு வாயா அண்ணா போதுமாடா பவுடர் பவுடர் இல்லனா அவன் திரும்ப ஆரம்பிச்சிட்டான்னா என்னடா சொல்ற மறுபடியும் கறி குழம்பு கேக்குறான் பாஸ் பாஸ் மறுபடியும் மீன் குழம்பு பாஸ் எத்தனை தடவைடா திரும்பவும் ரசம் போட்டு இருக்குண்ணா என்னடா இவன் சோத்துக்கு செத்தவனா இருப்பானோ பாஸ் மறுபடியும் மோர் போயிட்டு இருக்கு மோருக்கு வந்துட்டானா டேய் ரைட்ரா இந்த வட்டம் கண்டிப்பா எந்திரிச்சுடா அலர்ட்டாரு 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 ரெண்டு பந்தி முடிஞ்சு எந்திரிக்க மாட்டேங்கிறான் பாஸ் டேய் பாயசங்கடா பாயசங்கடா பாயசம் வரலையா பிரச்சனை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாஸ் ஐயோ பாயாசம் வரலன்னா பக்கத்துல இருக்க இலையில எடுத்து நீங்களா வந்து குடுங்கடா அண்ணே நீ பாயாசமே வைக்கலையா அண்ணே பாயசம் வெளியில குடுக்குறாங்களா கொஞ்சம் வரீங்களா பாயசம் வெளியே வா ஆமாண்ணே பால் பாயசமா ஆமாண்ணே என்னடா மாமா வேற ஆர் யூ டேய் ஏலத்துல இருக்கண்டா என்ன உடனே கிளம்பி குடோனுக்கு வாங்க டேய் 1 கோடி ரூபாய் ஏலம் நீ ஃபோன் பண்ணங்கிறதுக்காக அதெல்லாம் விட்டு வர முடியாது மாமா 1 கோடி முக்கியமா கிளியூர் இதே கனியோட உசுறு முக்கியமா என்னடா சொல்ற இதே கனிய தூக்கியாச்சு மாமா டேய் எனக்கு ஏலம் முக்கியம் இல்லடா எதிரி தான் முக்கியம் அவன் அப்படியே வச்சிருந்த வரேன் வரேன்னு சொல்லாதீங்க வந்து டீன்னு சொல்லுங்க டேய் இதை சொல்ல வர ஏறா பாயசத்துக்கடா எவ்வளவு பிரச்சனை உள்ள வச்சிடறா ஓகே எங்கடா மாமா இதோ இருக்கா மாமா செத்தடா அன்னைக்கு நீ மாப்ள மாமா என்னால முடியாத என் அண்ணனால முடியாத ஏன் இந்த ஊராலேயே முடியாத நீ சாச்சடா நீ வீரண்டா தாமரம் உணர்ந்தாடா தேங்க்யூ மாமா நீங்க ஆரம்பிங்க மனசாந்தி என்ன மாமா இவன் தான் மாமா நம்ம பரம்பரை எதிரி கிளியூர் பஞ்சு மிட்டாய் விக்கிற மாதிரி இருக்கான் இவனை போய் பரம்பரை எதிரின்றானே மாமா இவனை என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க விட்டு விட்டு வா டேய் விட்டுறா மாமா இவனை தூக்குறக்க என்னோட டெரர் பாய்ஸ் எவ்வளவு ஹோம்வொர்க் பண்ணிருக்காங்க அசால்ட் விட்டுன்றீங்க ஏ மாமா நீங்க என்ன லூசா நீ லூசா நான் லூசாடா இவன் இதே கறியா இல்லடா இல்லையா இல்லடா மாமா இவன் தே மாமா காது பாட்டெல்லாம் போட்டு பில்டர் வந்து இறங்குறியா என்னடா இது இவன் போட்டா எப்படி நம்ம பாக்கெட்டுக்கு வந்துச்சு இவனை தெரியுமா இவன் தான் மாமா ஸ்பை பை என்ன பை இல்ல மாமா ஸ்பை அதாவது உளவாளி மாமா இந்த இதே கனியை தூக்குறதுக்கு இவன் தான் மாமா புல் கோபரேட் பண்ணேன் ஓ இதே கனியை பிடிக்கிறதுக்கு இவன் ஹெல்ப் பண்ணா போடா பை மோனா ஒன்னால ஏலம் போச்சு ஒரு ஃபிகர் போச்சடா மாமா என்னடா நீங்க இதே கனியை தூக்கிட்டு வர மாட்டேங்கறீங்க நான் தூக்கிட்டு வந்தாலும் இதே கனி இல்லங்கறீங்க அப்புறம் யார் தான் இதே கனி இதே கனி நீ கையில வச்சு சுத்திட்டு இருக்கியே இவன் தான்டா இதே கனி ஐயோ 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 ஒரு பாஸ் ஐயோ 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 முட்டாள்
பாக்கெட்ல இருந்தவனை விட்டுவிட்டு பாயாசத்துக்கு அந்தவனை தீட்டு வந்துட்டு அம்மா முகத்தை பார்த்தா யாருக்கும் துரோகம் பண்ணணும்னு தோணாது. அப்பா இப்படி பண்ணுவார்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இத்தனைக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க. ஆனால் அம்மாவோட நேர்மைக்கு அப்பா தகுதியானவராக நடந்துக்கல. மெட்ராஸில் சின்னதாக ஒரு பில்டராக ஆரம்பித்து அப்பா பிஸ்னஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தார். அப்பா அவரோட வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணு கிராஸ் ஆனா. அப்பா பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சுட்டுதாவே காட்டிக்கல. அதான் அம்மா பண்ண பெரிய தப்பு. அதை சாதகமாக எடுத்துக்கிட்டு அப்பா ரொம்ப ஓவராக போக ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் அப்பா வீட்டுக்கு வந்தார். அந்த பொண்ணோட தம்பி தான் எனக்கு மாப்பிள்ளைன்னு சொன்னார். அம்மாவுக்கு பிடிக்கல, பெரிய சண்டை. அப்பா அடிச்சிட்டார். நைட்டு படுத்தவங்க தான், காலையில் எந்திரிக்கவே இல்லை. அம்மா போனதுக்கப்புறம் அவங்க கட்டத்துக்குள்ள என்னை கொண்டு வர பார்த்தாங்க. அப்பதான் நான் முடிவு பண்ணேன் இந்த ஊர்லயே இருக்கக்கூடாதுன்னு. நமக்குன்னு ஒரு வேலை ஒரு இடம் வேணும்னு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். பெங்களூர்ல தங்கி வேலை தேடினேன். அங்கதான் என்னை தேடி இந்த ஜெயராமன் வந்துட்டார். அப்பாவோட பார்ட்னர். ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். நானும் நம்பி போனேன். ஆனா போறப்பதான் தெரிஞ்சது அவர் கூட்டிட்டு போறது ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ண இல்ல, மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. அவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதான் பெட்ரோல் பங்க்ல அவரை விட்டுட்டு உங்களை வண்டி எடுக்க சொன்னேன். இப்ப பாம்பேல இருக்கிற என் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். டேய் சொல்றா. டேய் ஆபீஸ்ல தான் இருக்கியா? முக்கியமான விஷயம்டா. கார்ல வந்துட்டு இருக்கும்போது மொத்த கதையும் சொன்னாடா. என்னென்னமோ சொன்னான், பிரச்சனை அது இதுன்னு, எதுவுமே என் காதில் ஏறல. கடைசியாக ஒன்று சொன்னாடா, வீட்டில் ஏற்பாடு பண்ண கல்யாணம் பிடிக்காம தான் ஓடி வந்துட்டேன்னு. கேட்கறக்கே சந்தோஷமாக இருந்துடா, எனக்கு ரூட் கிளியரான மாதிரி இருக்கு. டேய் ரொம்ப சந்தோஷப்படாத, கல்யாணம் பிடிக்காம ஓடி வந்தா சரி, லைஃப்ல லவ் கிவ்னு ஏதாவது இருப்பது கேட்டுக்க. ஒருத்தனை சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களே, வாயில் நல்ல வார்த்தையே வராதடா. கூப்பிடுறேன் கல்யாணம் பிடிக்கல சரி, லைஃப்ல வேற ஏதாவது எது லவ் அந்த மாதிரி ஏதாவது? சாச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா எந்த மாதிரி ஆள் என் லைஃப் பார்ட்னரா வரணுங்கறத பத்தி ஒரு கனவு இருக்கு. எந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் ஜாப், அப்புறம் எனக்கு பார்த்தாலே தெரியும். அது எப்படிங்க பார்த்த உடனே தெரியும்? தெரியுங்க, போடுற ட்ரெஸ், பேசுற பேச்சு, பார்க்குற பார்வையில இருந்து எல்லாம் சொல்லிடும் ஒருத்தர் எப்படிப்பட்ட ஆள்னு. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வச்சிருக்கிற ரிங் டோன் கூட தீர்மானிக்கும் நம்ம எப்படிப்பட்ட ஆளுங்கிறது. ஏன் கட் பண்ணிட்டீங்க? பரவாயில்ல பேசுங்க. பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வாங்க சாப்பிடலாம். இல்ல எனக்கு பசிக்கல. பசிக்கலனா பரவாயில்ல, சும்மா ஒரு கம்பெனிக்காவது வாங்க. ஏன் பேக் சார்? ஒரு நெய் தோசை. ஓகே சார். நெய் தோசைனா நெய் அள்ளி ஊத்திர கூடாது. தோசையை நல்லா முருகல ரோஸ்ட் ஆக்கி
லைட்டா நெய் ஊத்துனா போதும். முக்கியமா தோசையை பரட்டி போட்டக்கூடாது, ஒன் சைடு தான் வேகணும். ஓகே சார். மினி இட்லி இருக்கா? இதே சார். ஒரு பிளேட். ஓகே சார். ஏ சார், ஏன் பறக்குற? தைரோட இருக்கா? இதே சார். ஒரு பிளேட். பரன் பேக் சார். அவ்வளவுதான். தேங்க் யூ சார். ஆ, ஒரு மினரல் வாட்டர். ஓகே சார். தயிர் வடை மினி இட்லி. ஓகே.